Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம எக் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்டாக எக் 65 மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக் 65 பண்ணுறதுக்கு 5 வேக வச்ச முட்டையை மஞ்சள் கறி இல்லாமல் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு போலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு போலில் மாற்றியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன், 1/4 கப் கடலை மாவு, இதில் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து நான் வேக வச்ச முட்டையில் வந்து நான் ஏன் மஞ்சள் கரு சேர்க்கலை அப்படின்னா, நம்ம பொறிச்சதுக்கப்புறம் அதை மஞ்சள் கரு ஸ்மெல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சதுக்கப்புறம் அது தனியாக பிரிஞ்சு போய் நிறையா மிதக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெயில், அதனால தான் நம்ம சேர்க்கல. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் பொறிக்க தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒவ்வொன்றா நம்ம போட்டு பொறிச்செடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக போடாதீங்க, குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க. இப்போ இதில் அடிப்பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை நம்ம திருப்பி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துருங்க, இல்லைன்னா சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இப்போ இது வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட எக் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம எக் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 7 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கால் கப் குடை மிளகாயை இந்த மாதிரி சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம மஞ்சூரியன் செய்கிறோம். இப்படி போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதே மாதிரி சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப வதக்கி விடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை வதக்கி விட்டாச்சு. இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எக் 65 நம்ம போட்டுடலாம். போட்டு ஒரு கிளறி நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்ப இதுல 2 ஸ்பூன் தண்ணி ஊத்தி ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நமக்கு தண்ணி வத்திருச்சு. அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான X65 மஞ்சூரியன் அழகா ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடுறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.